டூயிங் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன் மணிகண்டன். வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போதுமே நம்ம கமெண்ட் செக்ஷனுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு போவோம். சந்தோஷ் நரசிம்மன், ஐ அர்ஜுன், நோ வரிஸ் மேன், ஒன் ஆஃப் த எபிசோட் யூ செட் மை நேம் ஸ்ரீராம் நரசிம்மன். ஓ ஓகே ஓகே ஓகே, ஒரு ஃப்ளோவில் அப்படி வந்திருக்கும், சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் ஐ ஹாவ் அ ஒன் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின், டிட் அண்ணாத்தே கிராஸ் மோர் தென் 34 crores ஒன் டே இன் டிஎன் அண்ட் 150 crores இன் டிஎன் அலோன் இட் ஓடிசி டோட்டல் ரன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் கேட்ட விஷயத்தில் நான் சொல்கிறக்கு என்ன ஒரு இது இருக்குன்னா, நம்ம எச்சா சொன்னாலும் தப்பாயிடும், கம்மியாக சொன்னாலும் தப்பாயிடும், சம்மந்தப்பட்டவங்க நம்ம மேலே கோச்சிப்பாங்க. அதனால தான் வந்து இந்த படங்கள் வந்து கிராஸ் பண்ண கலெக்ஷன்ஸ், ஒன் டே கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் அதை தவிர்த்து வேறு எதுனால கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். பிரசன்னா, டேரக்டர் விக்ரமன் சார், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஒன் எபிசோட் ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக ஒரு எபிசோடில் பண்ணிடலாம். நீங்கள் இந்த கேட்டதுக்காக வந்து ஒரு விஷயம் ஒன்று நான் சொல்கிறேன். பூவே உனக்காக, சூரிய வம்சம் ரெண்டுமே வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ போட்டு பார்க்கும்போது என்னென்னா, ப்ரொடியூசர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, சூரிய வம்சம் வந்து கொஞ்சம் ஓடாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அதனால் அது வந்து லேட்டராக ரிலீஸ் பண்ணிக்கலாம், பூவே உனக்காக ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த வருஷத்தில் சூரிய வம்சம் தான் ரிலீஸ் ஆக வேண்டியது, ப்ரொடியூசர் அப்படி ஃபீல் பண்ணனால பூவே உனக்காக ரிலீஸ் ஆயிடுச்சு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இன்னொரு எபிசோடில் தனியாக உங்களுக்காக நிறைய பேசுகிறேன். அதுக்கப்புறம் வந்து தேவா தேவா, ராக்கி படம் எப்போது ஓடிடியில் வரும்? கண்டிப்பாக வந்து வைரல் சினிமா டீம்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துறேன். கோவிந்த்சாமி, ஹாய் அர்ஜுன் பச்சி, சித்ரா லட்சுமண் சார் உனக்கு என்ன உறவு அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க. எனக்கு அவர் வந்து குரு, நான் அவருடைய சிஷியன், இதுதான் எங்களுக்குள்ள இருக்க உறவு. தொடர்ந்து ஷோவை பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸில் நான் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்குங்க. அது எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்னா இந்த எபிசோடு பார்த்தா இல்லையா, ஒவ்வொரு எபிசோடில் ஒவ்வொன்றா வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கி எபிசோடில் தமிழ் சினிமாவில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். பேன் இண்டியா படம் அப்படின்னு வந்து நம்ம நிறைய சொல்லிட்டே இருக்கோம். பேன் இண்டியா படம் அப்படின்னா என்னென்னா, ஒரு படம் வந்து ஒரு லாங்குவேஜில் எடுப்பாங்க, அந்த லாங்குவேஜில் எடுத்ததுக்கப்புறமே அந்த படத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற லாங்குவேஜுக்கு வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து எடுக்கும் போதே வந்து தமிழ், தெலுங்கு இல்லாட்டி ரெண்டு லாங்குவேஜில் பைலிங் வெல்லாம் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து மற்ற லாங்குவேஜில் வந்து கன்வெர்ட் பண்ணி டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. இதை தான் வந்து பேன் இண்டியா படம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பேன் இண்டியா படத்தில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த ஹீரோவை தவிர மித்த ஆர்டிஸ்ட் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அஞ்சு லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி இந்த மாதிரி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணும்போது அந்தந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நடிகர்களை வந்து இந்த படத்துக்குள்ளே யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம படம் பார்க்கும்போது அந்த படம் வேற ஒரு வேற்றுமொழி படமாக இருந்துடக்கூடாது அப்படின்றக்காக அந்த கனெக்டிவிட்டியை அவங்க கொடுப்பாங்க. இதுதான் பேன் இண்டியா படம், அதாவது வந்து ஒரு லாங்குவேஜில் எடுத்து மற்ற லாங்குவேஜுக்கு வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது. ஆனால் நம்ம ஊர் டேரக்டர் ஒருத்தர் இருக்காருங்க, அப்போயே வந்து பேன் இண்டியா டேரக்டர் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்னா அவர் ஒரு படம் எடுத்து எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் பண்ணல, எல்லா லாங்குவேஜ்லையும் வந்து ஒவ்வொரு படம் எடுத்திருக்காரு. அப்போ அவர் பேன் இண்டியா டேரக்டர் தானே. யார் அவர்னா, மணிரத்னம் அவர்கள். தமிழ்லையும் படம் எடுத்திருக்காரு, கன்னடத்துலையும் படம் எடுத்திருக்காரு, தெலுங்குலையும் படம் எடுத்திருக்காரு, ஹிந்திலையும் எடுத்திருக்காரு, மலையாளத்திலையும் எடுத்திருக்காரு. ஸோ பேன் இண்டியா டைரக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மணிரத்னம் அவர்கள் முன்னையே பண்ணிட்டாரு அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று இது. அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்கும். அதை கேட்கும் போதா வந்து ஓ இப்படிலாம் நடந்திருக்காப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு சிரிப்பே வரும். படைப்பா படம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த ஓப்பனிங்கை வந்து பாம்பு புத்துக்களை கைவிடுற மாதிரி ஒரு சீன் இருக்கு இல்லையா, இந்த சீன் வந்து படையப்பான்னு சொல்லும் போதே பாம்பு புத்துக்களை கைவிட்டிங்களே அப்படின்ற அந்த டைலாக்கும் வந்து அங்கங்கே வந்து ஒரு டைலாக்கை வந்து அந்த காமெடி நடிகர் அனுமோகன் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார், நீங்கள் எல்லாமே கேட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த சீன் வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சீனாக அமைஞ்சது, எல்லாருக்குமே வந்து மறக்க முடியாத ஒரு சீனாக இருக்குது. இப்போது இந்த பாம்பு புத்தை வந்து அவங்க செட்டு போட்டுட்டாங்க, முந்தின நாள் வந்து தான் செட்டு போட்டாங்க. அடுத்த நாள் போகும்போது ஒரே கும்பலுங்க, படம் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாம் போகும்போது ஒரே கும்பலாக இருக்குது. இவங்களுக்கு என்னென்னா, நமக்கு முன்னாடியே ஒருவேளை சிவாஜி சார் வந்துட்டாரா இல்லை ரஜினி சார் வந்துட்டாரா, ஷூட்டிங் பார்க்குறக்கு என்ன இவ்வளோ கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தில் படக்குள்ளே எல்லாமே போகும்போது அங்கே இருக்க ஊர் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பால் ஊற்றி அதுக்கு வந்து கோயிலெலாம் கட்டுற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி அதுக்கு பூஜை பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து இவங்க சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது படத்துக்காக செட்டு போட்டதுங்க, இது செட்டு அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கவங்க அடிக்கவே வந்துட்டாங்களாம், இது கோயில் புத்து, இது வந்து உருவெடுத்திருக்கு, அதனால வந்து இது கோயில், இது நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது, தப்பு அப்படின்னு வந்து சொல்லி இவங்களுக்கே சொல்லியிருக்காங்க. ஐயோ இல்லைங்க, இது செட்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் வந்து அங்கே ஷூட் பண்ணாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க படையப்பாலாம் நடந்தது.
மணிரத்னம் அவர்கள் இயக்கிய ராவணன் படம் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. ராவணன் படத்துக்கு என்ன ஒரு சாதனை படைச்சிருக்கு அப்படின்னா, ராவணன் படம் வந்து ஜெர்மனியில் முத முதல்ல ஒரு தமிழ் படம் டப் ஆகி ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது ராவணன் படம் தாங்க. ஸோ நீங்கள் அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, ராவணன் படத்தில் உங்களுக்கு ஃபேவரட்டான சீன் எது அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை நான் வேணுக்குமேலாம் சொல்ல, பட் தமிழ் சினிமாவில் நடந்திருக்கு, அதுதான் ஒரு உண்மை, அதனால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஆக்ட்ரஸ் ஸ்ரீவித்யா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் ஒரு ஆக்டர் கூட எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்லையும் நடிச்சிட்டாங்க. என்னடா சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதாவது ஸ்ரீவித்யா அபூர்வ ராகங்களில் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு பேரா, அதாவது வந்து மனைவியாக வந்து நடிச்சிருப்பாங்க, ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே தளபதி படத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. உழைப்பாளி படத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்கா கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அதே மாப்பிள்ளை படத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாமியாராக நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு ஆக்டர் ஸ்ரீவித்யா அவங்க வந்து ரஜினி அவர்களோட வந்து பல பரிமாணங்களில் பல கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காங்க. இது தமிழ் சினிமாவில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். விசாரணை படம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. விசாரணை படம் வந்து பார்க்கும்போது நமக்கே கண்ணில் தண்ணி வந்துடும், இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போதே வந்து தெரியும் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா லாக்அப் அப்படின்ற ஒரு நாவல தெளிவு தான் இந்த படத்தை எடுத்தாங்க. ஒருத்தருக்கு வந்து உண்மையாலுமே நடந்த சம்பவத்தை தான் வந்து இதை எடுத்திருக்காங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். சரி, விசாரணை படத்தில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது அப்படிங்கும்போது இந்த அடி வாங்குற சீன்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. தினேஷ் அவர்கள் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பார். அப்படியே உண்மையாலுமே அடி வாங்கினா எப்படி நடிப்பாங்களோ அதே மாதிரி நடிச்சிருப்பார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தவறான விஷயம். அவர் உண்மையாலுமே அந்த மாதிரி அடி வாங்குற மாதிரி நடிக்கணும் அப்படின்றக்காக உண்மையாலுமே அவர் அந்த படத்தில் வந்து அடித்தாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அந்த வழியெல்லாம் தாங்கிட்டு அந்த படத்தில் நடித்தார். அவருக்கு உண்டான அங்கீகாரம் அந்த படத்தில் கிடைச்சது அப்படின்னு வந்து சொல்லலாம். விசாரணை படம் நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட்டான சீன் எது அப்படின்றது கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட நான் கிளம்புறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வர இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸில் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டர் தல் பாய் ஃப்ரம் சைனிங் ஆஃப் விஜே அர்ஜுன் மணிகண்டன்.